ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டின் ப்ரோ கபடி லீக் தற்போது இந்த மாதம் 20 முதல் தொடங்க இருக்கு. இதுல தமிழ் தலைவர் அணி பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே ஒரு வலுவான அணியா உருவாகி இருக்காங்க. இந்த அணியில எந்தெந்த வீரர்கள் எல்லாம் புதிதா வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான தமிழ் தலைவர் அணியில பாத்தீங்கன்னா 7 ரைடர்களை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல இந்த அணிக்கு கேப்டன் அஜய் தாகூர் வந்து இருக்காரு. அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆனந்த், ராகுல் சௌத்ரி, சபீர் பாபு, அஜித் குமார், வினித் சர்மா, யஷ்வந்த் பிஷ்ணோய், இந்த 7 பேர் வந்து ரைடர்களா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல நட்சத்திர ஆட்டக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் தாகூர், சபீர் பாபு, ராகுல் சௌத்ரி, இவங்க 3 பேரை நம்பியே தமிழ் தலைவர் அணி ரொம்பவே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த 3 பேருமே ரைடர்ல ரொம்பவே சிறப்பாக விளையாடக்கூடிய வீரர்கள். அதே போல டிஃபெண்டர்லயும் 7 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அஜித், அபிஷேக், பொன் பார்த்திபன், ஹிமான்சு, மோஹித், சாகர், மிலாட் சேபிக், இந்த 7 பேர் டிஃபெண்டர்களா தேர்வு செய்யப்பட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர்ல 4 பேர் இருக்காங்க. இதுல ஹேமந்த், மஞ்சித் சில்லர், ரன்சிங்கர், விக்டர், இவங்க 4 பேரும் ஆல்ரவுண்டர். இதுல மஞ்சித் சில்லர் மற்றும் ரன்சிங் இவங்க 2 பேருமே சிறந்த ஆட்டக்காரர்கள். தற்போது இந்த தமிழ் தலைவர் அணி பாத்தீங்கன்னா கடந்த முறை இருந்த சீசன்ல விட தற்போது ஒரு வலுவான அணியா உருவாகிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஆண்டுக்கான ப்ரோ கபடி லீக்ல தமிழ் தலைவர் அணி அதிகமான தோல்விகளை சந்திச்சாங்க. ஆனா இந்த முறை அப்படி இருக்காது. ஒரு எழுச்சி மிக்க அணியா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.